வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கிராமர் தேவைதானா இந்த கேள்விக்கு பதில் தேடணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் எடுக்கணும் நம்மளோட குழந்தை பருவத்தை ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு தாய்மொழி லேர்ன் பண்ணோம் பெரிய பெரிய சென்டென்சஸ்லேருந்து யாரும் ஆரம்பிக்கலை சின்ன சின்ன வார்த்தைகள் இருந்து ஆரம்பிச்சோம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நாட்கள் போக போக இந்த மாதிரி வார்த்தைகளை ஒன்று சேர்த்து சின்ன சென்டென்சஸ்ஸாக நம்ம பேச ஆரம்பிச்சோம் அம்மா எங்கே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் நாள் கழிச்சு பெரியவங்க இதை கேட்டுகிட்டே இருக்கு என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு இத கரெக்டான சென்டென்ஸா மாத்தி குழந்தை கிட்ட சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க உனக்கு தூக்கம் வருதா நீ தூங்க போகலையா அந்த மாதிரி சென்டென்சஸ் உருவாக்கி அதை குழந்தைக்கு திருப்பி திருப்பி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க இந்த சென்டென்சஸ் அதோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே குழந்தையோட அறிவுல நல்லா பதிஞ்சு போயிடும் இதை பதிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அறிவு என்ன பண்ணும் தனக்கு ஏற்றார் போல் தனக்கு புரிந்தார் போல் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ அது உள்ள உள்வாங்கி வச்சுக்கும் அப்புறம் ஒரு அஞ்சாறு வயசு ஆகுதுன்னு வைங்களேன் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து வார்த்தைகளை மாற்றி போட்டு புது புது சென்டென்சஸ் உருவாக்கும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை மிட்டாய் வேணும் முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் ஸோ நம்மளோட அறிவு வந்து இந்த சென்டென்சஸ்க்கு யூஸ் ஆகுது ஒரு அஞ்சாறு வயசுக்குள்ளாரியே குழந்தைக்கு த வாழ்நாளுக்கு முழுக்க தேவைப்படுற எல்லா டெய்லி கான்வர்சேஷன் சென்டென்சஸ்ஸுமே வந்து அது நல்லா ஒரு தடவை கேட்டு அது அறிவில் அது நல்லா பதிய வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை உள்வாங்கிக்கிற குழந்தையோட அறிவு தனக்கு ஏற்றார் போல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனக்கு ஏற்றார் போல் அது அமைச்சு தன்னையும் அறியாமல் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த மாதிரி தானே தனக்கு ஏற்றார் போல் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறத நம்ம இம்ப்ளிசிட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இயற்கையான வழியில் கற்றுக்கொள்வது நம்ம வெயில் உலகத்தை பார்த்து நம்ம அதை புரிந்து கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த பேர் குழந்தைங்களுக்கு யாரும் உட்கார வச்சு கிராமர் தரது கிடையாது புக்ஸு வேண்டாம் டீச்சர்ஸ் வேண்டாம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற குழந்தைங்க எல்லா மொழிகளையும் இப்படி தான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறாங்க யாரும் அவங்களுக்கு ஃபார்மலாக சொல்லி கொடுக்குறது கிடையாது ஸோ நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்புறமா ஒரு புது மொழி லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளும் இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம லேர்ன் பண்ணிப்போம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டெய்லி லைஃப்ல இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே நமக்கு ஒரு லவுக்கு இது தெரிஞ்சு தெரிஞ்சது தான் புதுசு கிடையாது இப்போ இதை ஒன்றா சேர்த்து சென்டென்சஸை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ இந்த சென்டென்சஸை கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்சஸை நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு யாரும் இல்லை நமக்கு அதுக்கு பதில் தான் நம்ம கிளாஸ் ரூம்ஸு கிராமர் புக்ஸு இதெல்லாம் நாடி போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த இங்கிலீஷ் பேசுகிற சூழல் இல்லாததை நம்ம கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அல்லது புக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிராமர் ரூல்ஸ் கிடைக்குது ஒரு நூறு இரநூறு கிராமர் ரூல்ஸ் அடுத்தவங்க எழுதின கிராமர் ரூல்ஸ் நம்ம அறிவுக்குள்ளார போட்டப்படுது ஸோ ஒரு எளிமையான சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா இத்தனை ரூல்ஸையும் நம்ம அறிவு வந்து ப்ராசஸ் பண்ணி மூளை ப்ராசஸ் பண்ணி கரெக்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அங்கே போடணும் ஆனால் அப்போ என்ன ஆகுது இந்த சென்டென்ஸ்க்கு இந்த வார்த்தை கரெக்டா அந்த வார்த்தை கரெக்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது ஏன்னா இந்த ரூல்ஸெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கலை அடுத்தவங்க அவங்க புரிதல் எழுதின ரூல்ஸை நம்ம கற்றுக்கொண்டோம் அதனால வர கன்ஃபியூஷன் இது இதை வந்து எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் மித்த பாடங்களுக்கு உதவுனாலும் பொதுவாகவே லாங்குவேஜஸ் கற்றுக்கொள்ள பெருசாக கை கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த இடத்துல கிராமருக்கு பதிலாக நமக்கு என்ன தேவை ஒரு பேசிக் லேர்னருக்கு நிறைய எளிமையான சென்டென்சஸ் தேவை நிறைய டெய்லி கான்வர்சேஷன்ஸ் அவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கணும் அவங்க அறிவு சிம்பிள் சென்டென்சஸ் தனையும் அறியாமல் அது உள்வாங்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சூழல் இங்கிலீஷ் பேசுகிற சூழல் இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் காமிக்ஸ் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கான ஸ்டோரி புக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷில் இந்த காமிக்ஸ் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் குழந்தைத்தனமாக இருக்காது பெரியவங்க படிக்கிற துப்புரவு நாவல்கள் ரொம்ப ஃபன்னியாக ஹியூமரஸாக இருக்கிற காமிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப எளிமையான சென்டென்சஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸை யூஸ் பண்ணலாம் மூவிஸ் யூடியூப் வீடியோஸ் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சூழல் எடுத்துக்கோங்க மழை பெய்து நம்ம அதுக்கு ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் தரோம் அதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட மே வில் ஷுட் கேன் இந்த எல்லா சென்டென்சஸையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்லப் போகிறோம் இட் மே ரெயின் டுடே இஃப்எர் வெர் யூ ஐ வில் நாட் கோ டுடே யூ ஷுட் டேக் மை அட்வைஸ் யூ கேன் கோ டுமாரோ மாரோ ஆஃப்டர் த ஸ்டாம் இஸ் ஓவர் இன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி இருக்குது இன்னைக்கு போகாத நான் என் சொல் பேச்ச கேள் நாளைக்கு போகலாம்னு சொல்கிறோம் ஸோ இந்த நாலு சென்டென்ஸுக்கு நம்ம மே ஷுட் கேன் வில் இந்த மாதிரி எல்லா மாடல் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நீங்கள் grammar rules மட்டுமே தெரிஞ்சு வச்சு இந்த மாதிரி நாலு எளிமையான சென்டென்ஸை கண்டினியூஸாக உருவாக்கணும்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கு பதிலாக டெய்லி கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஈஸி ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்டுட்டுருக்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரே ஒரு சென்டென்ஸை ஒரு நாள் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க அதுலேயே ஃபோக்கஸ் நல்ல மனசுக்குள்ளார அது புகட்டுங்க இட் மே ரெயின் டுடே அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்தோம்னா அந்த இட் மே ரெயின் டுடே அந்த சென்டென்ஸே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அதில் வார்த்தைகளை மாற்றி போட்டு நம்மளே புது புது சென்டென்ஸை உருவாக்கணும் இட் மே ரெயின் டுடே ஹீ மே கம் டுடே ஷீ மே நாட் கம் டுடே ஐ மே பியாண்ட் லீவ் டுடே இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ கிராமர் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தோம்னா கிராமர் கண்டிப்பாக தேவை தான் கிராமர் தேவையில்லாமல் யாருமே ஒரு புது மொழிக்கு கிராமரை சொல்லித்தர மாட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிராமர் தான் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் கிராமர் இம்பார்ட்டன்ட் ஸோ கிராமர் எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் மார்க் அது நீங்கள் வந்து ஒரு பேசிக் லேர்னர் அப்படிங்கும் போது கிராமரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு தவறு நடக்குது அதே நீங்கள் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கிராமர் லேர்ன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம குழந்தைங்களே எடுத்துக்கலாம்

அதுக்கப்புறமா அதை மேலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கிராமர் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸோ எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் பீப்புளுக்கு கிராமர் தேவையில்லை நீங்கள் வந்து நல்லா இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுவீங்க ஆஃபீஸ்க்கு எனக்குற எல்லா இமெயில்ஸுமே நீங்களே வந்து எழுதிப்பீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டெய்லி கான்வர்சேஷன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது இங்கிலீஷில் அப்படிங்கும்போது மேலே நீங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் கிராமர் லேர்ன் பண்ணலாம் ஸோ லெவல் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கே என்ன தேவை கிராமர் கிடையாது சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் நிறையா மூவிஸ் பாருங்கள் நிறையா யூடியூப் வீடியோஸ் பாருங்கள் ஏன் டிவியில் இங்கிலீஷில் வர விளம்பரங்களை கூட கூர்ந்து கவனிங்க அதில் வர சென்டென்சஸை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் தான் நமக்கு மிகப்பெரிய டூல் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்வதற்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது நீங்கள் இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு காமிக்கணும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும் அப்போ உங்களுக்கு நல்ல இங்கிலீஷில் மாஸ்டரி அப்படிங்கும்போது நீங்க ஒகாவலரியை வளர்த்திக்கலாம் புது புது சென்டன்ஸ உருவாக்கலாம் இப்போ இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது ஒரு புது சென்டன்ஸ நீங்களே உருவாக்குறீங்க ஹீ மே கம் டு இது கரெக்டா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்னா கூகுள் நமக்கு கை கொடுக்கும் அந்த சென்டன்ஸை கூகுள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க நிறைய ஆர்ட்டிகில் அதே சென்டென்சஸ்ல வந்தால் அது கரெக்ட் இல்லேன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லயே கரெக்டான சென்டென்ஸ் வரும் சோ இந்த மாதிரி உங்களோட ஓன் எஃபெர்ட்ல பொறுமையும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தா போதும் எந்த மொழியா இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம் இங்கிலீஷ்னு கிடையாது இந்த லேர்னிங் ப்ராப்ளம் ப்ராசஸ் நேச்சுரல் அதனால இது French, English, Malayalam, கன்னடம் தெலுங்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு மொழியை நாமே நம்மளோட சுய முயற்சியில் கற்றுக்கொள்வது ரொம்ப திருப்திகரமாகவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு process ஆவும் இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் எந்த தவறுகளும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக தொடர்கிறதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ்